கிபி 18ஆம் நூற்றாண்டுல திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை உருவாக்கியவர் தான் மார்த்தாண்டவர்மன். மார்த்தாண்டவர்மர் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை உருவாக்கும் பொழுது அவருக்கு எதிராக பல கிளர்ச்சிகள் வெடித்தன. மன்னர் மார்த்தாண்டவர்மனை சுற்றி இருந்தவர்களே மார்த்தாண்டவர்மனுக்கு துரோகம் செய்ய ஆரம்பிச்சாங்க. மார்த்தாண்டவர்மனை சுற்றி எங்கும் துரோகம் தான் காணப்பட்டுச்சு. மார்த்தாண்டவர்மனை கொல்லணும் அப்படின்னு பல சதித்திட்டங்களை திட்டினாங்க. அந்த இக்கட்டான காலகட்டத்துல மார்த்தாண்டவர்மனுக்கு உதவி உள்ளிருந்த துரோகிகளை கருவறுத்து வெளியிருந்து வந்த எதிரிகளை விரட்டி எடுத்து மிகப்பெரிய திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை மார்த்தாண்டவர்மன் உருவாக்குவதற்கு பக்கபலமாக நின்று போரிட்டவர்கள் தான் மறவர்கள். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை மார்த்தாண்டவர்மன் உருவாக்கும் பொழுது மார்த்தாண்டவர்மனுக்கு மறவர்கள் எவ்வாறு உதவினார்கள் என்றும், வரலாற்றில் நடந்த மிக முக்கியமான போரான குளச்சல் போரில் மறவர்கள் எப்படி சண்டையிட்டார்கள் என்பதை பற்றியும், எதிரிகளை எப்படி மறவர்கள் விரட்டி அடித்தார்கள் என்பதை பற்றியும் தான் பார்க்க போறோம். வேணாட்டினை ஆட்சி செய்த கடைசி அரசன், திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை ஆட்சி செய்த முதல் அரசர் தான் மார்த்தாண்டவர்மன். மார்த்தாண்டவர்மன் அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் நாட்டை விரிவுபடுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணி பல போர்களை பண்ணாரு. அந்த காலகட்டத்தில் கேரளாவில் மன்னர்களே மிஞ்சிய ஒரு மிகப்பெரிய சக்தி இருந்துச்சு. அது கடவுள் கிடையாது, 8 வீட்டு பிள்ளைமார்கள். 8 வீட்டு பிள்ளைமார்கள் என்ன சொல்றாங்களோ அதைத்தான் மன்னர்கள் கேட்கணும். 8 வீட்டு பிள்ளைமார்களோட அதிகாரம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, அவங்க நினைச்சாங்க அப்படின்னா மன்னரையே கைது செய்ய முடியும், மன்னரையே மாற்ற முடியும். அந்த அளவுக்கு அதிகார சக்தி உடையவர்கள் தான் 8 வீட்டு பிள்ளைமார்கள். இந்த 8 வீட்டு பிள்ளைமார்களை 8 பிரபுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 8 வீட்டு பிள்ளைமார்கள் இருந்த அனைவருமே பிராமணர்கள் தான். இந்த 8 வீட்டு பிள்ளைமார்கள் தான் அந்த காலகட்டத்தில் கேரளாவை ஆட்சி செய்த மன்னர்களையே ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த 8 வீட்டு பிள்ளைமார்களுக்கு கட்டுப்படாம மார்த்தாண்டவர்மன் சுயமா முடிவெடுக்க ஆரம்பிச்சாரு. மக்கள்கிட்ட இருந்து வரி பணத்தை வசூல் செஞ்சு அதை 8 வீட்டு பிள்ளைமார்கள்ட்ட கொடுக்காம மன்னர் அதை பல நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தினாரு. நாட்டை விரிவாக்கம் செய்ய ஆரம்பிச்சாரு. புதிதாக ஏரிகள், குளங்கள், கால்வாய்கள் என வெட்டி நாட்டை செழுமைப்படுத்தவும் ஆரம்பிச்சாரு. இது 8 வீட்டு பிள்ளைமார்களுக்கு சுத்தமா பிடிக்கல. இதனால மன்னர் மார்த்தாண்டவர்மனை கொல்லணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. இந்த 8 வீட்டு பிள்ளைமார்கள் நேரடியாக கிளர்ச்சிகளில் ஈடுபட்டாங்க. அதே சமயத்தில் மறைமுகமாக மன்னரை கொல்லணும் அப்படின்னு பல திட்டங்களை தீட்டினாங்க. அந்த இக்கட்டான காலகட்டத்தில் மார்த்தாண்டவர்மனுக்கு உதவி பண்ணியவர் தான் சிங்கமட்டி ஜமீன். சிங்கமட்டி ஜமீன்ல இருந்து 5000 மரவ வீரர்களை மார்த்தாண்டவர்மனுக்கு உதவும் நோக்கில் அவர் திருவிதாங்கூருக்கு அனுப்பி வச்சாரு. அந்த 5000 மரவ வீரர்களுக்கும் தலைமை தாங்கியது சிங்கமட்டி ஜமீனோட மகன். மார்த்தாண்டவர்மன் மறவர் படையின் உதவியுடன் 8 வீட்டு பிள்ளைமார்களின் கிளர்ச்சி அடக்கினாரு. அது மட்டும் இல்லாம தன்னை சுற்றி இருந்த அனைத்து துரோகிகளுமே அழிச்சாரு. இந்த 8 வீட்டு பிள்ளைமார்கள்ட்ட ஒரு படை இருந்துச்சு. அந்த படை நாயர் படை. 8 வீட்டு பிள்ளைமார்களுக்கும் மார்த்தாண்டவர்மனுக்கும் இடையே ஒரு போராட்டம் நடைபெற்றுச்சு. நடந்த அந்த போர்ல மார்த்தாண்டவர்மன் மறவர் படை மூலமா 8 வீட்டு பிள்ளைமார்களை அடியோடு அழிச்சாரு. என்னதான் போர்ல மார்த்தாண்டவர்மன் வெற்றி பெற்றிருந்தாலுமே மறவர் படையின் தளபதியான சிங்கமட்டி ஜமீனுடைய மகன் உயிரிழந்து போனாரு. இதனால மார்த்தாண்டவர்மன் அந்த காலகட்டத்தில் சிங்கமட்டி ஜமீனுக்கு மிகப்பெரிய அளவுல பொன்னும் பொருளும் பல நிலங்களும் ஒதுக்கி கொடுத்தாரு. இப்படி சுற்றி இருந்த எதிரிகளை அழித்ததுக்கு அப்புறமா எதிர்த்து வந்த எதிரிகளை அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி மார்த்தாண்டவர்மன் போர்க்களத்துல குதிச்சாரு. அந்த காலகட்டத்திலும் மார்த்தாண்டவர்மனுக்கு உதவியா மறவர்கள் இருந்தாங்க. மார்த்தாண்டவர்மன் அந்த காலகட்டத்தில் ஐரோப்பியர்களிடமிருந்து நிறைய அதிநவீன ஆயுதங்களை வாங்கி தன் படையில சேர்க்க ஆரம்பிச்சாரு. இதனால மார்த்தாண்டவர்மனுடைய படை கொஞ்சம் பெருக ஆரம்பிச்சது. இதற்கப்புறமா மார்த்தாண்டவர்மன் கொல்லம் மற்றும் காயங்குளம் பகுதியின் மீது அதிரடியாக தாக்குதல் நடத்தி அதை கைப்பற்ற ஆரம்பிச்சாரு. கொல்லம் மீது நடந்த தாக்குதலில் மார்த்தாண்டவர்மனுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சது. காயங்குளம் பகுதியினை ஆட்சி செய்த மன்னனை மார்த்தாண்டவர்மன் போரில் கொண்டிருந்தாலும் அந்த பகுதியை மார்த்தாண்டவர்மனால் கைப்பற்ற முடியல. நடந்த அந்த போரில் மார்த்தாண்டவர்மன் பின்வாங்க ஆரம்பிச்சாரு. இதற்கப்புறமா மார்த்தாண்டவர்மன் தன்னுடைய படையை மீண்டும் பெருக்க ஆரம்பிச்சாரு. அந்த காலகட்டத்தில் ராமையன் என்பவர் திருநெல்வேலியில் இருந்த பொன்பாண்டி தேவரை அழைச்சிக்கிட்டு வந்து மார்த்தாண்டவர்மனுக்கு அறிமுகப்படுத்தினாரு. மார்த்தாண்டவர்மனும் பொன்பாண்டி தேவரை தன்னுடைய படையில் அழைச்சிக்கிட்டாரு. பொன்பாண்டி தேவருக்கு கீழே 1000 குதிரைப்படை வீரர்கள் இருந்தாங்க. இதற்கப்புறம் மார்த்தாண்டவர்மனுடைய படை ஒரு மிகப்பெரிய படையாகவும் இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் மலபார் கடற்கரை பகுதிகளில் ஆதிக்கம் செலுத்தி வந்தவங்க தான் டச்சுக்காரர்கள். டச்சுக்காரர்கள் மார்த்தாண்டவர்மனின் தொடர் வெற்றிக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. இதனால டச்சு தளபதியான மான் என்பவன் மார்த்தாண்டவர்மனுக்கு ஒரு கடிதம் எழுதினான். அந்த கடிதத்தில், நீங்கள் கைப்பற்றிய அனைத்து பகுதிகளையுமே மீண்டும் அந்தந்த அரசன்ட்ட ஒப்படைச்சிடுங்க, இல்லாட்டி டச்சு படை உங்களை தாக்கும் அப்படின்னு எச்சரிக்கை விதமாக அந்த கடிதம் இருந்துச்சு. இதை படித்த மார்த்தாண்டவர்மன் மலபார் அரசியலில் டச்சுக்காரர்கள் தலையிட வேண்டாம் என டச்சுக்காரர்களை எச்சரித்தாரு. ஆனால் மார்த்தாண்டவர்மனுடைய எச்சரிக்கையுமே மீறி டச்சுக்காரர்கள் போர்ல குதிச்சாங்க. கொல்லம் அரசு மற்றும் மார்த்தாண்டவர்மனால் வீழ்த்தப்பட்ட பல அரசர்களும் டச்சுக்காரர்களுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. டச்சுக்காரர்களுக்கு கீழே அவங்கள ஒன்று கூடி பெரும்படையை தயார் பண்ணி மார்த்தாண்டவர்மனை எதிர்த்தாங்க. மார்த்தாண்டவர்மனுக்கும் டச்சுக்காரர்களுக்கும் இடையே மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடந்துச்சு. மார்த்தாண்டவர்மன் ஆரம்பத்தில் போரில் பின்வாங்க ஆரம்பித்தாலும் பொன்பாண்டி தேவர் தன்னுடைய குதிரைப்படை மூலமா டச்சுக்காரர்களை புறமுது காட்டி ஓட வச்சாரு. இது மூலமா மன்னர் மார்த்தாண்டவர்மனுக்கு மிகப்பெரிய வெற்றியும் கிடைச்சது அந்த போர்ல. இதற்கப்புறமா கிபி 1740 டச்சுக்காரர்கள் குளச்சல் கடற்கரை பகுதியை கைப்பற்றி அங்க தங்களோட ஆதிக்கத்தை நிலைநிறுத்த ஆரம்பிச்சாங்க. டச்சுக்காரர்கள் குளச்சல் பகுதியை கைப்பற்றினதுக்கு அப்புறம் அந்த ஊரையே அடியோடு அழிச்சாங்க. சுற்றி இருந்த மிளகு தோட்டத்தை அழிச்சாங்க. அங்கிருந்து நெசவு கூடத்தை அழிச்சு திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு மிகப்பெரிய அளவுல பொருளாதார இழப்புகளை ஏற்படுத்தினாங்க. டச்சுக்காரர்கள் குளச்சல் பகுதியை கைப்பற்றினதுக்கு அப்புறமா அங்க தற்காலிகமா ஒரு கோட்டை கட்டி அந்த பகுதியை ஆட்சி பண்ணி வந்தாங்க. இது திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு ஒரு மிகப்பெரிய அவமானமாக பார்க்கப்பட்டுச்சு. இதற்கப்புறம் மன்னர் மார்த்தாண்டவர்மன் போர் அறிவிப்புமிட்டாரு. மார்த்தாண்டவர்மனுக்கு ஆதரவா மறவர் படை இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஆங்கிலேயர்களும் உதவி பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆங்கிலேயர்கள் 3 கப்பல்ல நிறைய வெடிமருந்தும் நிறைய ஆயுதங்களும் மார்த்தாண்டவர்மனுக்கு கொடுத்தாங்க. இதனால மார்த்தாண்டவர்மனுடைய ராணுவம் மீண்டும் பலமாக ஆரம்பிச்சது. இதன் பிறகு டச்சுக்காரர்களுக்கும் மார்த்தாண்டவர்மனின் படைக்கும் இடையே குளச்சல் பகுதியில் மிகப்பெரிய அளவில் போர் நடைபெற்றுச்சு. நடந்த அந்த போரில் மார்த்தாண்டவர்மன் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சாரு. டச்சுக்காரர்கள் அந்த மண்ணை விட்டு ஓட ஆரம்பித்தாங்க. இந்த குளச்சல் போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா இனி நாங்கள் உங்களோட போருக்கே வரமாட்டோம் அப்படின்னு டச்சுக்காரர்கள் மார்த்தாண்டவர்மனுக்கு ஒப்பந்தம் பண்ணி கொடுத்தாங்க. அதன் பிறகு டச்சுக்காரர்கள் பழையபடியே வணிகம் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி மார்த்தாண்டவர்மன் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை உருவாக்கும் பொழுதும் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை உருவாக்கி முடித்த பிறகும் அவர் செய்த பல போர்களில் மார்த்தாண்டவர்மனுக்கு ஆதரவாக மறவர் படை இருந்தாங்க. மறவர் படை மார்த்தாண்டவர்மனுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றிகளையும் தேடி தந்தாங்க. நடந்த குளச்சல் போர்ல மார்த்தாண்டவர்மன் வெற்றி பெற்றதன் நினைவாக அந்த இடத்துல ஒரு நினைவு தூண் கட்டப்படுச்சு. அந்த தூண் இன்றுமே இருக்குது. இந்த குளச்சல் போர் என்பது திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் நடந்த மிக முக்கியமான ஒரு போர். இந்த போர் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் மார்த்தாண்டவர்மனுடைய செல்வாக்கு பல மடங்கு அதிகரிச்சது. அதன் பிறகு மார்த்தாண்டவர்மனை எதிர்க்க யாரும் கனவுல கூட நினைக்கல. இந்த குளச்சல் போர் நடந்து முடிந்ததுக்கு அப்புறமா டச்சுக்காரர்களின் ஆதிக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது. ஆங்கிலேயர்களின் ஆதிக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிச்சது. அதன் பிறகு ஆங்கிலேயர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவை கைப்பற்ற ஆரம்பிச்சாங்க. இந்த குளச்சல் போரினை தொடர்ந்து நம்ம அடுத்த பதிவில் ஆங்கிலேயர்கள் எப்படி இந்தியாவை கொஞ்சம் கொஞ்சமாக கைப்பற்ற ஆரம்பித்தாங்க, ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தமிழகம் மற்றும் இந்தியாவில் நடந்த மிக முக்கியமான போரை பற்றி நம்ம பார்க்கலாம். நன்றி.